அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் ஆல் டு சிட்டி உமன்ஸ் ரிசர்ச் சேனல். இன்னைக்கு நான் ஒரு சின்ன வீடியோ தாங்க, ஆனா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ. இது சின்ன சின்ன வீடியோஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதைய ஒதுக்கிட்டு போயிடாதீங்க. நீங்க இந்த வீடியோஸ் எல்லாமே கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப ஊசி எல்லாராலையுமே டக்குன்னு கோர்க்க முடியாது இல்லைங்களா? ஒரு சிலருக்கு சில தடுமாற்றங்கள் இருக்கும். இப்ப என்ன போல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்லாவே தடுமாற்றம் இருக்குதுங்க. இந்த மாதிரி சில பொருட்கள் எல்லாம் இல்லைன்னா என்னால எல்லாம் தைக்கவே முடியாது, உங்களுக்கு இந்த மாதிரி கிளியரா சொல்லி கொடுக்கவும் முடியாது. இந்த வயசு பொண்ணுங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனையே அதிகமா இருக்காது. ஆனா ஒரு 45 வயசுக்கு மேல தைக்கிறாங்க, ஆனா அவங்கதான் முக்கியமா தைச்சிட்டு இருக்காங்க இப்ப வீட்டுல. அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேங்க. வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன சிந்தனைன்னு பார்க்கலாங்க. வெற்றி என்பது உன் நிழல் போல, நீ அதை தேடி போக வேண்டியதில்லை. நீ வெளிச்சத்தை நோக்கி நடக்கும்போது அது தானே உன்னுடன் வரும். இந்த சிந்தனையோட நம்ம வீடியோக்குள்ள போலாங்க. இப்ப நம்ம மெஷின்லயும் நூல் கோர்க்கணும், அதே போல நம்ம ஹெம்மிங் பண்றதுக்கும் நூல் கோர்க்க வேண்டியதா இருக்குது. இப்ப ஹெம்மிங் பண்றதுலயும் நீங்க ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு டைப்பா ஊசி இருக்கும். இப்ப இது வந்து பாருங்க, கொஞ்சம் தடிமனா இருக்கும், ஆனா ஹோல் சின்னதா இருக்கும். இந்த ஊசி பாத்தீங்கன்னா சன்னமா இருக்கும், ஆனா ஹோல் நீளமா இருக்கும். ஒரு சில நேரம் இந்த மாதிரி பெரிய ஹோல்ல கோர்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும், இப்ப இந்த சின்ன ஹோல்ல கோர்க்கணும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப அந்த மாதிரி டைம்ல எல்லாம் நம்ம எப்படி கோர்க்கலாம் அப்படின்னு பாக்கலாங்க. இப்ப இந்த சின்ன ஹோல் உள்ள ஒரு திக்கான ஊசி தான் எடுத்திருக்கிறேன். நம்ம வந்து எல்லாத்துக்குமே இப்ப ரெட்டை நூல் தான் போட போறோம் இல்லைங்களா? அப்ப இந்த ரெண்டு நூல் போடும்போது கொஞ்சம் டக்குன்னு போறதுக்கு சிரமமா இருக்கும். அது பாருங்க, இந்த சின்ன ஹோல்ல உடனே போகாது, ஒரு நூல் போகும் ஒரு நூல் போகாம இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்ப பாருங்க, இப்ப நீங்க பட்டன் ஹவுஸ்ல போனீங்கன்னா இந்த மாதிரி நூல் கோர்க்கறதுன்னு கேட்டீங்கனாலே கொடுப்பாங்க. இது வந்து ரொம்ப கம்மியான விலை தாங்க, ஒரு 5 ரூபாய்க்குள்ளதான் இருக்கும். இப்ப அதை நீங்க ஒரு 2-3 வாங்கி வச்சுக்கோங்க. இப்ப இந்த கம்பி தான் இருக்குங்க இதுல, அதை வந்து நம்ம இந்த ஹோல்குள்ள விட்டுறலாம். பாருங்க, இந்த ஓட்டக்குள்ள இப்ப அப்படியே உள்ள போயிரும். இப்ப நீங்க எவ்வளவு நூல் வேணுமோ, ஒத்த நூல் எடுத்தாலும் சரி, இப்ப நான் 2 நூல் எடுத்திருக்கேன். இப்ப பாருங்க எவ்வளவு ஈஸியா 2 நூல் உங்களுக்கு இப்ப உள்ள போயிடுச்சு. பாருங்க, இப்ப இந்த நூலை இப்படியே இழுத்து பிடிச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, இப்படி நூல் வந்துருச்சு. இப்ப நீங்க இந்த ஊசியை பிடிச்சிட்டு இந்த கம்பியை மட்டும் அப்படியே இழுங்க. பாருங்க, நூல் அப்படியே கோர்த்து வந்துருச்சு. இப்ப பாருங்க எவ்வளவு அழகா 2 நூல் கோர்த்துடுச்சு. ஹோல் பெருசா உள்ள சன்னமான ஊசி எடுத்திருக்கேன். இதுல நம்ம நூல் கோர்த்து பாக்கலாம். இப்ப பாருங்க, நூல் எல்லாம் கோர்த்து பாக்குறேன். இப்ப எனக்கெல்லாம் இந்த மாதிரி ஊசியில நூல் கோர்க்கறது ரொம்ப கஷ்டங்க. இந்த மாதிரி எல்லாம் டூல்ஸ் இல்லைன்னா எங்கனால எல்லாம் தைக்கவே முடியாதுங்க. பாருங்க, இந்த நூல் கோர்க்கறத நான் இப்ப எடுத்துட்டேன். இதை எடுத்து நான் இந்த ஹோல்குள்ள விடுறேன். பாருங்க, இப்ப இது ஈஸியா போயிடுச்சு. இது ஈஸியா போனோம்னா உங்களுக்கு இங்க விரிஞ்சு கொடுக்குது. பாருங்க, இந்த விரிஞ்சு கொடுக்கறதுல நம்ம இந்த 2 நூலை இப்படியே விட்டுருவோங்க. பாருங்க எவ்வளோ அழகா போயிடுச்சுன்னு 2 நூலும். இப்போ நம்ம இந்த நூலை அப்படியே இழுத்து பிடிச்சிக்கலாம். பாருங்க, சூப்பராக வந்துருச்சு. நீங்கள் இப்போ இந்த ஊசியை பிடிச்சிக்கோங்க. ஊசியை பிடிச்சிட்டு இப்படியே இழுத்தீங்கன்னா பாருங்க, இந்த நூல் மட்டும் அழகாக வெளியில் வந்துடும். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்க, நம்ம நூல் கோர்த்தாச்சு. பட்டன் ஹவுஸ்ல நூல் கோர்க்கறதுன்னு கேட்டீங்கன்னால இது எடுத்து தருவாங்க, நீங்க 2-3 வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ மெஷின்லயும் நூல் கோர்க்கறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்குங்க. நைட்டெல்லாம் தைக்கும் போது நிறைய பேருக்கு நூல் கோர்க்கறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். மழை காலத்துல அவ்வளோ கிளைமேட் ரொம்ப மோசமா இருக்கும். அப்ப எல்லாம் நமக்கு எவ்வளவுதான் லைட் போட்டாலும் வீட்டில் வெளிச்சமே இருக்காது இல்லைங்களா? அப்ப நம்ம இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி நுணுக்கங்களையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சிட்டீங்கன்னா நீங்கள் எந்த நேரத்துலையும் நம்ம உட்காந்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பாருங்க, இதில் நூல் கோர்த்துட்டு வந்துட்டோம். இது வரைக்கும் கோர்த்துட்டு வந்துட்டு இப்போ இந்த ஊசியில் நூல் கோர்க்கிறதா நம்மளுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இது எப்படி கோர்க்கலாம் பாருங்க, ரொம்ப ஈஸியாக கோர்த்துடலாங்க. இப்போ நம்ம நூலை எடுத்துக்கலாம். நம்ம மேலே நூல் கோர்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா, டென்ஷனில் அதை எடுத்துக்குவோம். அதை எடுத்துட்டு நம்ம டிப்பை கட் பண்ணிக்கலாங்க. இப்போ நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு ஹோல் அவ்வளோ, இப்போ டக்குன்னு நம்ம கோர்க்கும்போது நூலே கோர்க்க முடியாதுங்க. அந்த ஹோல் எங்கே இருக்குதுன்னே தெரியாது. பாருங்க, ரொம்ப திணற வேண்டியதாக இருக்கும். அது அப்படியே நம்ம ஒரு பக்கம் வச்சா அது ஒரு பக்கம் போகும். அதை கோர்க்கறக்கே நமக்கு டைம் ஆயிரும், டென்ஷன் ஆயிரும். இப்போ மெஷின் ஊசியிலையும் நம்ம இதே மெத்தடை யூஸ் பண்ணி நூல் கோர்த்துக்கலாங்க. இப்போ இந்த ஊசியில் நம்ம இந்த கம்பியை கூட உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். அப்போ இது உள்ளே ஈஸியாக போயிடும். பாருங்க, இப்படி போயிடுச்சுன்னா இந்த நூல் இப்படி எடுத்துட்டு நம்ம இந்த பாருங்க, இது இழுத்தீங்கன்னா இப்போ ஈஸியாக கோர்த்துக்கலாங்க. இப்போ நூல் கோர்த்துட்டோம். இப்போ இது கூட யூஸ் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி ஒயிட் ஷீட்டோ ஏதாவது ஒரு ஒயிட் சார்ட் பேப்பரில் கொஞ்சம் கிழிச்சு வச்சுக்கோங்க.
அந்த மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து ஒயிட் பேக்ரவுண்டை இந்த ஊசிக்கு பின்னாடி இப்படி காமிங்க. இப்போ பாருங்கள் உங்களுக்கு அந்த ஹோல் நல்லா தெரியுது பாருங்க. இங்கே இப்போ நீங்கள் ஈஸியாக நூல் கோர்த்துக்கலாம் பாருங்கள். இப்போ ஊசி அந்த ஹோல் நல்லா தெரியுது. இப்போ பாருங்கள் ஈஸியாக கோர்த்தாச்சுங்க. இது ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. இது எங்கள் பையன்தான் சொல்லி கொடுத்தாங்க. இதே இந்த மாதிரி கோர் மம்மி உனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்ட்டு பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நான் நைட்டு 12 மணிக்கு எழுந்திரிச்சு உட்காந்து தைச்சாலும் இதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால இது எப்பவுமே என் கூட இருக்கும். ஏதாவது ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் உள்ள அட்டை. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. நீங்கள் இதெல்லாமே யூஸ் பண்ணிட்டு நீங்கள் தைச்சு பாருங்க. இதெல்லாம் வந்துங்க ஒரு அபவ் 45 மேலே இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனாலும் நீங்கள் பிகினர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸுகள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கும் இது மாதிரி எல்லாம் சொல்லலாம். நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்க, நீங்கள் ஈஸியாக தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதனாலேயே நிறைய பேர் தைக்காமல் இருக்கிறாங்க வீட்டில். என்னால் ஊசி இல்லை நூல் கோர்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீசன்னாலேயே நிறைய பேர் தைக்காமல் இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.